நீங்க பஸ் வரத அண்ணே பாத்து போனே போற போற நேரா போய் முட்டை போற உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா அண்ணே வெயிட் பண்ணே அண்ணே இருண 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 வரணும் வரணும் கொஞ்சம் வெயிட் பண்ணே அண்ணே வெயிட் பண்ணே வந்துட்டோம்ல ஏய் பூத சொல்லிட்டியா அண்ணா யாவரல நல்ல பூதானா சமைக்கூட்டா இருக்கு இந்த பேடு ஆனா அது வண்டி ஆக்சிடென்ட்ல இறந்துருக்கு பாவம் பின்னாடி பஸ் ஒன்று மின்னல் மாதிரி வந்துட்டு இருக்கு நான் சீக்கிரம் ஒதுங்கணும் டிக்டாக் நண்பர்களே டாடா போவா போயிட்டு இருந்தாடா சரத் பாய் ஆ சரி ஆ சரி சரி மதுரைக்கு போகிறோம் மதுரைக்கு போகாத ஓகே கிளம்பி அச்சு விட்டு விட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஓகே தான் ஸோ இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்னை ஸ்பீடாக தான் போகிறேன் சரி எங்கேயே போகிறேன் எனக்கே தெரில போகிறதெல்லாம் பேசலாம் எங்கே போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு மதுரைக்கு அவன் வீட்டுக்கு போயிட்டு எங்கே போகலாம்னு பிளான் பண்ணலாம் பார்க்கலாம் முடிஞ்சால் எங்கேயாச்சும் போவோம் இல்லையா அங்கே போயிட்டு கொஞ்சம் நாள் ஸ்டே பண்ணிட்டு திரும்ப வரேன் ஃப்ரெண்ட் வீட்டினால நான் வந்து ஃப்ரேம் ஸ்டேட்டர் ஃபிக்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் பயம் கம்மியாக இருக்குது இந்த சைடு ஃப்ரேம் ஸ்டேட்டர் ரெண்டு சைடு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் தெரியும் நினைக்கிறேன் ஃப்ரேம் ஸ்டேட்டரு அதை ஃபிக்ஸ் பண்ணனால ஓகே ஒரு ஹாப்பி ஆக்சுவலாக இந்த ரைடிங் க்ளவுஸு இப்படிலாம் போகிறதுக்கே ஒரு தலி சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது அதே ஒரு தனி சுகம் அப்படி நல்ல இதெல்லாம் நமக்கு ரைடிங் ஜாக்கெட்லாம் கிடையாது பட் இருந்தாலும் க்ளோஸ் போட்டுகிட்டே இப்போ போகிறதே ஒரு நல்ல ஒரு ஃபீல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் ஃபில் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பெட்ரோல் இல்லை பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் ரைடு போக வேண்டியதான் ஆமாம் அஞ்சுட்டு குடி 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 என்னையா பண்ற சீக்கிரம் காத்து அடைச்சு விட்டா பூம்ல பாருங்கண்ணா சட்ட புட்டு வேலைய பாருங்க செம பிளேஸ் இல்லை வண்டி அண்ட் வண்டி ஓட்டும் போது எப்பவுமே எனக்கு தோன்ற ஒரே விஷயம் அப்படிதான் கண்ணா வண்டி ஓட்டும் போது பார்த்து ஓட்டணும் கண்ணா நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு நிறைய தூரம் இருக்கு போறதுக்கு ஸோ அதான் பார்த்து பார்த்து ஓட்டணும் வண்டி ஓட்டும்போது எப்போவுமே சில பேர் ஓட்டுவாங்க கெத்து சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது நமக்கு நம்ம எப்படி ஓட்டுறோமோ அவ்வளோதான் நம்ம கொஞ்சம் நீட்டாக ஓட்டுறோமா ஸ்லோவாக ஓட்டுறோமா நம்ம போகிற இடத்துக்கு சேஃப்டாக சேஃபாக போயிடுவோமா வண்டிக்கு எதுவும் சேதாரம் இல்லையா எனக்கு எதுவும் சேதாரம் இல்லையா அவ்வளோதான் கோபுரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்ரி வச்சுருந்தேன் ஒரு பேட்ரி வந்து ஏதோ ஒரு பேட்ரி வீக்கம் போல் பேட்ரி போட்டெல்லாம் ஒன்றே கோபுரம் ஒர்க் ஆக மாட்டேங்குது என்னென்னே தெரில என்ன பிரச்சனை தெரில அது வேறு பேட்ரி வாங்கணும் ஒரே ஒரு பேட்ரி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் கடுப்பாக இருக்குது அந்த பேட்ரி சார்ஜ் பண்ணோம் திரும்ப பண்ணோம் அது ஒரு கடுப்பான விஷயம் பட் ஓகே வேறு வழி இல்லை நமக்கு பண்ணி தானே ஆகணும் வேறு என்ன பண்ணுறது அப்புறம் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்கும் லாங் ரைடு போகணும் அப்படின்னு பட் அவங்ககிட்ட ப்ராப்பராக நல்ல பைக் இருக்காது அதே மாதிரி ப்ராப்பராக கியர்ஸ் எதுவுமே இருக்காது என்கிட்ட இந்த ஒரு பைக் மட்டும்தான் இருக்குது மற்றபடி எல்லாமே லோ குவாலிட்டி தான் இந்த இந்த க்ளவுஸ் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் 320 நினைக்கிறேன் அமே ஃப்ளிப்கார்ட் லிங்கில் பார்த்தா தெரியும் 320 350 தான் இருக்கும் ஸோ நம்மகிட்ட என்ன இருக்கிறதோ நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன என்ன முடியுதோ அது பச்சு பண்ணுங்கள் ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா பட்ஜெட்டை மீறி போகாதீங்க எதுவுமே இப்போ இந்த ரைடிங் க்ளவுஸ் 4000 ரூபா 3000 ரூபா நிறைய பச்சு ஓட்டுறாங்க அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாங்கிட்டு போக முடியுமா அப்படிங்கிறத கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டியதான் இப்போ நான் என்கிட்ட இந்த ரைடிங் க்ளவுஸ் 350 ரூபா அவ்வளோதான் வருது இப்போ நான் போனால் ஜெர்க்கின் தான் போட்டிருக்கேன் இல்லை நார்மலாக வீட்டில் இருக்கிற ஜெர்க்கின் தான் போட்டிருக்கேன் தவிர ரைடிங் ஜாக்கெட்லாம் கிடையாது ஷூஸ் நார்மல் ஷூஸ் தான்
ஃபஸ்ட் ரைடு போகும்போது எதுவுமே ப்ராப்பராக கூட இல்லை. பட் அப்படியே போயிட்டேன், ஏன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டாடி போனேன். அந்த இது அந்த ஃப்ரேம் ஸ்டேட்டர் கிடையாது, அப்புறம் ஏன்னா ரெயின் கேஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, ரெயின் கோட் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த ரைட்டில் மட்டும்தான் ரெயின் கோட்லாம் வாங்கியிருக்கேன், ஃப்ரேம் ஸ்டேட்டர் வச்சுருக்கிறேன். ஏன் ஃப்ரேம் ஸ்டேட்டர் வச்சேன், அவன் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ஸ்டாண்ட் போட்டு வச்சுருந்தேன், மழை பெஞ்சதுனால வண்டி கீழே கவுந்துருச்சு. கவுரும்போது இண்டிகேட்டர் உடஞ்சி, தெரியுது அவங்களுக்கு, இண்டிகேட்டர் உடஞ்சி அது. அது ஸோ அதனால் இன்றைக்கி யாராச்சும் வண்டி வந்து வைக்கும்போது, இந்த ஆர்சியெலாம் வைக்கும்போது இண்டிகேட்டர் இந்த கிளாஸ் வந்து இப்படி வச்சு பண்ணிங்க, இப்படி வச்சுட்டு ஸ்டாண்ட் போட்டு வைங்க. ஏன்னா வண்டி கீழே விழுந்துச்சுன்னா அப்புறம் இண்டிகேட்டர் உடஞ்சிருது, அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. மாற்றுறதுக்கு 2000 ரூபா கிட்ட ஆகும் அது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஃப்ரேம் ஸ்டேட்டரும் சீப்பாக தான் நான் வாங்கினேன். வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மேகையெல்லாம் கருத்துட்ருக்கு பார்த்தீங்களா. சப்போஸ் மழை பெஞ்சாலும் பெய்யும்னு நினைக்கிறேன். இனி ஓரளவுக்கு ரோடு ஓகேவாக தான் இருக்கும், ஹைவே தான் இனிமே சம பிளேஸில். வேகமாக போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். நமக்கு வண்டி ஓட்டணும், லைஃப்லாம் வண்டி ஓட்டணும். கொஞ்சம் தூரம் வேகமாக போய்ட்டு வண்டி நிற்கக்கூடாது, நம்ம லைஃபே நிற்கக்கூடாது. வண்டி ஓட்டணும், ஸ்மூத்தாக வண்டி போடணும், லைஃப் லாங் நம்ம வண்டி ஓடிட்டு தான் இருக்கணும். அதான் என் ஆசை, சரிங்களா. நம்ம வந்து நிறைய, ஏன்னா இது ஒரு ரைடோட முடிய போகிறதில்ல, நம்ம ரைடு நிறைய ரைடு இருக்குது, நமக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது, எல்லா இடமே நம்ம பார்க்கணும். அதுக்காக நம்ம வந்து எப்போவுமே நம்ம கண்ட்ரோல் வண்டி நிற்கணும், அவ்வளோதான் வண்டி ஓட்ட போடும்போது. அப்போ தான் அழகாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஐயோ மழை வருது, ஐயோ மழை பெய்யுதே, குட்டி குட்டி ட்ராப்ஸ் அடிக்குது, இப்போ மழை பெய்யும் நினைக்கிறேன். நம்ம வந்து ரெயின் கேஸ்கெல்லாம் எடுத்து போடுவோம். மழை வர்ற மாதிரி வந்துச்சு வரேன் சொல்லி ஏமாத்திச்சு பார்த்துருங்க. நம்ம என்ன பண்ணுறது, இல்லை செத்தப்போ இல்லை மழை, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. எப்பா இந்த மலைக்கு மேலே ஏறணும் போலே இருக்கே, நான் என்ன குரங்காக இருந்தால் ஈஸியாக இருந்து வேறி இருந்திருப்பேன் இந்த மலைகளுக்கு, மலைக்கு மேலெல்லாம் குரங்கானாம் புறகுலையே, குரங்கானாம் புறகுலையே. சின்ன வயசுல எல்லோரும் என்ன குரங்கு குரங்கு கூப்பிடுவாங்க, இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் அதெல்லாம் மாறி போச்சு. அது அந்த அது ஒரு அந்த காலம். அதெல்லாம் எனக்கு மலையில் ரைட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்காச்சும் மலையில் ரைட் பண்ணுறது பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேருக்கு மலையில் ரைட் பண்ணுறது பிடிக்கும்னு சொல்லிட்டு. எப்படி என் வீடியோ ஃபுல்லாலாம் பார்ப்பீங்களான்னு தெரில, என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பார்த்து நல்லாயிருக்கும். நண்பர்களே, யாராச்சும் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாய் பார்த்துருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அடுத்த வீடியோ போனால் இன்ட்ரெஸ்ட் வரும் பார்த்துருங்க. அதனால் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்துருங்க. நண்பர்களே, இப்போ எங்கே போகிற இடம், மதுரை வரைக்கும் போயிட்டுருக்கேன் பார்த்துருங்க. டிக்டாக் நண்பர்களே, டிக்டாக் நண்பர்களே, ஏதாவது செத்த பயில, ஏதாவது செத்த பயில. நண்பர்களே, நான் அவரை திட்டில் பார்த்துருங்க, சும்மா தான் பேசின திட்டம் பார்த்துருங்க, யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம் பார்த்துருங்க. நண்பர்களே, ஏதா பேப்பர் ஐடி, நான் ரைடுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கேன், நீதுக்கு என்னெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கா. ஆ பேப்பர் ஐடி, அப்புறம் கேமராவை ஆஃப் பண்ண முடியல, ஆஃப் ஆன் டப்பு ஆன் பண்ணிடுறேன், ஆஃப் பண்ணால் ஆன் பண்ணிடுறேன். எதுக்கு தான் ஆஃப் பண்ணுறேன், எதுக்கு தான் ஆன் பண்ணுறேன்னு தெரில. ஒரு ஆஃப் பண்ணி 5 செகண்ட்ஸ் ஆகாது, அது திரும்ப ஆன் பண்ணிடுறேன். நமக்கு சும்மா ஏதாவது பேசிட்டு புலம்பிட்டே போகணும் ஒரு இது, நீங்கள் கேட்கணும் ஒரு இது, என்ன பண்ணுறது, நான் புலம்புறதை நீங்கள் கேட்கணும் ஒரு இது, என்ன பண்ணுறது, கேட்டு தானே ஆகணும். மலையை பார்த்தீங்களா, இங்கே பஸ் வர்றதே அண்ணே, பார்த்து போனே, பொறு பொறு நேரம் போய் முட்டை போகிற. ஓகே, இந்த மாதிரி வீடியோ எடுக்கிற ஒரு மாசம் தான், அப்படியே கையெல்லாம் காமிச்சி எடுக்கணும். நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கை காமிச்சி எடுக்கிறது, அதனால் நானும் சும்மா ட்ரை பண்ணுறேன். சார் தப்பாக எடுத்துக்க வேணாம், யாரையும் கூப்பிட்ற மாதிரிலாம் இல்லை, கை காட்டுற மாதிரி இல்லை, எந்த பொண்ணு வாங்கலாம் இல்லை. ஸோ நீங்கள் சும்மா பாருங்கள், நமக்கு சும்மா ஓ வா நான் கத்துறதுனால யாரும் பயப்படாதீங்க, நான் சும்மா தான் கத்துனேன், என்ன யாரும் அடிக்கலை கடிக்கலை எதுவும் பண்ணலை. இப்போ ஆர்வலை மொழியும் நிறைய காத்தாடி இருக்கும், யாருக்கெல்லாம் வீட்டில் காத்தடிக்கலையோ அவங்கெல்லாம் இங்கே வந்தால் சூப்பராக காத்தடிக்கும். அதனால இது ஆர்வலை மொழின்னு பேர் வச்சாங்க, காத்தடின்னு வச்சாங்க பேர். ஸோ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய காத்தாடிகள் இருக்கும், காத்தாடிகள். நம்ம வீட்டு ஃபேனு உஷா ஃபேனோட பயங்கரமாக கறங்கும் இந்த ஃபேன்லாம் பார்த்தீங்களா. இந்த வீடியோ போகிறேன் எப்படி போச்சிங்களா, யாருக்காச்சும் ஆசை இருந்திருக்கேன் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது. சில இடத்து நிறைய பேர் சும்மா ரைட் போவாங்கள்ல, அப்போது அந்த ஊர் வந்து எந்த ஊர்னே தெரியாது, ஆனால் ஒரு பெரிய மலை இருக்கும், அந்த மலைகளை ஏறணும்னு நிறைய ஆசை இருக்குங்களே, நிறைய பேருக்கு ஆசை இருக்க மாதிரி இருக்காதா, சும்மா சொல்லுங்களேன்.
கண்ணாடி பேக் மிரரில் பார்த்தாலும் ஒரு மலை இருக்குது, முன்னாடி பார்த்தாலும் மலை இருக்குது. ஆனால் அதுக்கு அந்த மலைக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை போயிட்டு இருக்கு என் முன்னாடி. ஏப்பா இந்த கிட்ட போனாலே பயமாக இருக்க செத்தப்பையில. இந்த பஸ் பக்கத்தில் முன்னாடியெலாம் வண்டி ஓட்டுறது ரொம்ப பயம். ஆமாம், நம்ம கொசு போல் இருப்போம், அவங்க யானை மாதிரி இருப்பாங்க, டப்புனு தட்டி தட்டினாங்கன்னா அவ்வளோதான், பட்டுனு அடித்தா போட்டுன்னு போயிருந்தோம் நம்ம. அப்புறம் அந்த நிலம நமக்கு வந்துடும். அப்புறம் அதனால் நம்ம சேவாக போகணும். காய்ஸ் நம்ம வந்து ஆவலை மலை வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா வெறி தனமாக இருக்குங்க அந்த இடத்துலலாம், சூப்பராக இருக்கும். மலையும் சரி, காத்தடியும் சரி, நல்ல காற்றும் சரி. இந்த ஏரியாவில் ஆக்சுவலாக காற்று கம்மி, அதனால் இவ்வளோ ஃபேன் வச்சுட்ருக்காங்க. அதனால் அந்த இந்த ஏரியா ஃபுல்லாக செம்ம காற்றாக இருக்கும். இப்போவுமே இந்த காத்தடி இருக்கிறனால இந்த காற்று வந்து ஊருக்கு தான் வீசிகிட்டு இருக்கும். ஹாய் ஹாய் பாய் 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 எல்லாருக்கும் பாய் பாய். நான் ஒருத்தன் கண்டு கொடுக்க மாட்டாங்கண்ணே, சரி விட பார்த்துக்கோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்டு பேசிகிட்ருக்கேன். இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா சுத்தமாக காற்றே கிடையாது. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த நிறைய காற்று வச்சு விட்டாங்க. இந்த காற்று வச்சதுனால இந்த ஏரியா ஃபுல்லாக செம காற்றாக இருக்கும். அதனால் இந்த ஊர் காத்தாடி ஆறு வயலும் பேர் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் சொல்கிறதுனால என்ன நீ வந்துங்க தப்பாக எடுத்துக்காதீங்க, இதுதாங்க இது இது ரியல் ஃபேக்ட் இது. ஸோ ஓ அது பார்த்தீங்கன்னா அந்த காத்தாடியில் வந்து வர காற்று செமையாக இருக்கும். காற்று பார்த்தீங்கன்னா உஷா ஃபேனோட எல்லா ஃபே உஷா ஃபேன் ஏதோ பிரீத்தி ஃபேன் நிறைய ஃபேன் இருக்கு, எல்லா ஃபேனோட இந்த ஃபேன் செம காத்தடிக்கும். ஆஹா என்ன காத்தடிக்குது, செம்மையாக இருக்குல்ல இந்த காத்தாடியெல்லாம். எனக்கு ஒரு பத்து காத்தாடி வாங்க போடணும்னு ஆசை எனக்கு. என்ன பண்ணுறது, ஒவ்வொரு காத்தாடி ஒன்றரை கோடி ரெண்டு கோடி கேட்குறாங்க கிட்ட வரும்னு நினைக்கிறேன். வா 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 ஓ நைஸ் 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 பிளேஸ் திஸ் இஸ் வேற லெவலில் இருக்குங்க, வேற லெவல். என் வாயிலிருந்து தவிர வேறு வார்த்தையும் வராது இல்லை நினைக்கிறேன்ல. காத்தாடி பார்த்தீங்களா, காத்தாடி அந்த கார் இருக்குது பார்த்து. வா 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 வண்டியை விட்டு அழைஞ்சி ஃபோட்டோ எடுக்கணும். இங்கே எங்கேயாச்சும் கேமராலாம் எடுக்க மாட்டேன், மொபைலாக எடுப்பேன், மொபைல் கேமராவில் ரெண்டு ஒன்று தானடா மூதேவிங்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே. வள்ளியூர், இந்த இடத்து பேர் வள்ளியூர் ஆர்வாய் மொழி. எப்போ இந்த ஏரியா பற்றி தான் பேசுன்னு தப்பாக எடுத்தாதீங்கப்பா, மனசில் பட்ட தோணுச்சு சொன்னேன் அவ்வளோ. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, என் மனசில் படித்தா தான் சொன்னேன். ஸோ யாரும் எடுத்துக்காதீங்க, கோபுரம் சார்ஜ் முடிய போகுது இப்போ நான் பேச்சுற பேச்சில், அதாலே தாங்க முடில. பாவம் நீங்களும் எப்படி தாங்குறீங்கன்னு தெரில. அண்ணே வெயிட் பண்ணேண்ணே, இருண்ண 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 வரண்ண வர அண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணேண்ணே, வெயிட் பண்ணுண்ணே, வந்துட்டோம்ல. இந்த வண்டி ஒரு பேர் வைக்கலாம்னு இருக்கேன். என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா செல்லப்பாண்டின்னு வைக்க போகிறேன் என் வண்டி பேர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் வண்டி பேர் செல்லப்பாண்டி, முத்துப்பாண்டி, இந்த மாதிரி ஏதாச்சும் பேர் தான் நல்லாயிருக்கும், சூட்டபுளாக இருக்கும். நான் சொன்னால் கேட்கும். அதான் தப்பு 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 முத்துப்பாண்டி நான் இருக்கோம்ல. ஓடா சொல்லுவோம் படுகிறோம் முத்துப்பாண்டிங்க, முத்துப்பாண்டி லதா பாண்டி. இந்த இடம் பார்த்திங்களா வேலிப்பாடு முடிச்சிருக்கோங்க பார்த்திங்களா. இது வேலிப்பாட்டி மூணு நாள் வந்து யாரோ ஒருத்தனோட இடம் கிடையாது இது. இது பார்த்திங்கன்னா எனது ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்களா, அது என்ன என்ன இதுன்னு தெரியலையே, அந்த அது நேம் வேறு மறந்து போச்சு. ஒரு ஸ்பேஸோட எனது ஐஎஸ் ஐஎஸ்ஆர்ஓ இப்போ ஞாபகம் வந்துச்சு. ஐஎஸ்ஆர்ஓட ஒரு பிரான்ச் தான் எங்கே இது. இங்கே தான் அந்த ஸ்பேஸோட பார்ட்ஸ் தயாரிக்கிறேன்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ஐஎஸ்ஆர்ஓட பார்த்து பாப்பா, இந்த ஐஎஸ்ஆர்ஓட ஃபுல்லாக தெரில எனக்கு. பட் எனக்கு வந்து இடம் வந்து சொல்லுவாங்க, அந்த பஸ்ஸில் போகும்போது சரி நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஐஎஸ்ஆர்ஓட இடம் இதை ஸ்பேஸ் தான் சொல்லிட்டு. பட் தெரில, நானும் அதே மாதிரி சொல்கிறேன் உங்ககிட்ட, நீங்களும் யாராக கேட்டால் தெரிலன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு பையன் விளாக் பண்ணும்போது சொன்னால் இது ஐஎஸ்ஆர்ஓட சொல்லிட்டு. வண்டி கப்பல் மாதிரி போதுங்க, அப்படியே வெயிட் பண்ணுப்பா வரோம்ல. இவ்வளோ நேரம் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னோடய கோப்ரோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி வச்சுருந்தேன் சரிங்களா. ஒரு பேட்டரி நீங்கள் இப்போ ஏதாவது வீட்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு பேட்டரி சார்ஜ் வச்சுருப்பேன், ஒரு பேட்டரி யூஸ் பண்ணிருப்பேன். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு பேட்டரி ஒர்க் ஆகலை என்னோடய இதில். என்னோடய ஒரு பேட்டரி ஒர்க் ஆகலை, ஒரே ஒரு பேட்டரி தான் இருந்துச்சு. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஒரு கொஞ்சம் நேரம் சார்ஜ் போடும், கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி நிப்பாட்டி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஆறாவது பிரெயின் என்ன சொல்லிச்சுன்னா, அதாவது ஆறாவது அறிவு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ஏண்டா நீ வந்து அடாப்டர் வச்சுனா சார்ஜ் போட்டுட்டு இருக்கிற, ஒரு பேட்டரி தான் என்கிட்ட உங்கள்கிட்ட இருக்குது, அந்த பேட்டரியை கேமராவில் போட்டு கேமரா சார்ஜ் போட வேண்டியதுனா அப்படின்னு. ஸோ அந்த ஒயர் தெரியுது அவங்களுக்கு, இந்த ஒயர் அப்படியே கேமராவுக்கு தான் போகுது. ஸோ இனிமேல் வந்து ஒரு பேட்டரி யூஸ் பண்ண பக்கம் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த அறிவு வந்ததுனால
இப்போ வந்து இனிமேல் எல்லாம் ஷார்ட் எடுக்க முடியனால, ஏன்னா கோப்ரோ ஆஃப் ஆகுது பார்த்தீங்களா, சார்ஜ் ஏறிட்டே இருக்கு, நான் பேசிட்டே இருப்பேன். ஓகே பக்கா கண்டிஷன், ஓகே இப்போதான் எனக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதி வந்திருக்கு. இவ்வளோ நேரம் அங்கே நிற்பேன் இங்கே நிற்பேன் அப்படியே இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ, வா சாரி ப்ரோ. இந்த மலையை பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது, ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது இந்த மலை. ஆனால் நல்லாயிருக்கு இந்த இடம். பெங்களூர் 624, சேலம் 425, மதுரை 198. எப்பா 200 கிலோமீட்டர் இன்னும் மதுரைக்கு. என்னன்னே தெரியல. நிறைய பேர் வந்து வண்டி எடுத்தவனா ஒரு இடத்த ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எண்டிங் இடத்த போயிடுவாங்க. நம்ம அப்படி கிடையாது, ஒரு இடத்த போகிறவனே எந்த இடம் அழகாக இருக்கா அந்த இடம் அழகாக இருக்கா பார்த்து 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 போகிறோம். ஒரு தம்பி உறங்கிட்டு இருக்காரு சார். அது நம்ம கேரக்டர், என்னன்னே தெரில. அது நம்ம அப்படியே ஒரு இடத்துல நிற்போம், கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து எடுப்போம், திரும்ப கொஞ்ச தூரம் போவோம், திரும்ப நிற்போம். அந்த மாதிரி தான் என்னோட இது ரைடிங் போயிட்டுருக்கு. அது என்னன்னே தெரில, அது நல்லதா கிட்டதா. நான் ஸ்பீடாகவும் போக மாட்டேன், ஓரளவு ஸ்லோவாக மீடியம் தான் போவேன். ஆனால் வண்டி கப்பல் மாதிரி போகுது சூப்பராக. இந்த இடம் செம்மையாக இருக்குல்ல. என்ன ஐயோ, வண்டி வேறு முன்னாடி போயிட்டுருக்குது, நான் அது கவனிக்காமல் இடத்த பார்த்துட்ருக்கேன். சார் வண்டி ஓட்டும் போது வண்டி கவனம் ஓட்டுங்க. இது காத்தாடியோட இதுங்க, காத்தாடி மேலே இருக்கும் பார்த்தீங்களா இன்ஜின், அதுக்கு வந்து என்ன பெருசாக இருக்குது, டிம்போ அளவு இருக்குது. காத்தாடி மேலே இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு மோட்டர், அந்த மோட்டர் தான் இந்த லாரி அளவு பெருசாக இருக்குது. பார்க்குறீங்களா, திரும்ப வெயிட் பண்ணுங்கள், அந்த லாரி வரட்டும், நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். பார்ப்போம் பார்ப்போம், ஏன்னா இதை விட்டால் திரும்ப சான்ஸ் கிடைக்காது பார்க்குறதுக்கு. இதோ பெரிய ஒரு இன்ஜின் அது மாதிரி இருக்குது, ரயில்வே பெட்டி மாதிரி. ஸ்லோ பண்ணிப்போம், வரட்டும். வண்டி வருது பாருங்க, பாத்தீங்களா ஐயோ. இது ஒரு குறி செத்து கிடக்குது, பார்ப்போம். பார்த்தீங்கன்னா செம க்யூட்டாக இருக்குது இந்த பேடு, ஆனால் வண்டி ஆக்சிடென்ட்டில் இறந்துருக்கு பாவம். இது என்ன ஒரு குறினே தெரில, யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நேமு. பட் பாவம் செத்துருச்சு பாவம், யாரோ வேகமாக வந்திருப்பாங்க வண்டியில், அது கிராஸ் ஆகிருக்கும் இடிச்சிருப்பாங்க. யாரும் வேணும்னு பண்ணுறது கிடையாது, இல்லை யாரும் வேணும்னு இடிக்க மாட்டாங்க. பட் ஓகே, நேச்சர் அந்த மாதிரி தான் இருக்குது, என்ன பண்ணுறது. இந்த மாதிரி யாராச்சும் பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குருவி நம்ம அடுத்த ரைட் ஷேர் பண்ணிக்கலாம். பாவம், ஆர்ஐபி பேர்ட், ரெஸ்ட் இன் பீஸ். அதோட பார்த்தீங்களா பேர்டோட ஃபெதர்லாம் இங்கே இருக்குது பாருங்கள், செம்ம இடி போல் அடிச்செடியில் செத்துருக்கு. ஸோ ஓகே, வண்டி நம்ம கண்ட்ரோலில் இருந்தே வண்டி ஓட்டணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. ஹாய் தம்பி, பாருங்கள் அங்கே பார்த்தோம் விண்டுமில் இன்ஜின், அது இப்போ இங்கே வந்துருக்கு பாருங்கள், என்ன பெருசாக இருக்கு அப்பா அப்பா. ஆக்சுவலாக டைனமோ இருக்குது பார்த்தீங்களா, இதோட கணக்கு படி பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி இந்த டைன இந்த விண்டு மில் ஃபேன் சுற்றுது பார்த்தீங்களா, ஒரு வாட்டி இந்த ஃபேன் சுற்றுச்சு அப்படின்னா அதோடய ப்ரைஸ் வந்துட்டு 5 ரூபா கொடுப்பாங்க. 5 ரூபா, 5 ரூபாவோட எர்த்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி 2 வாட்டி, அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 மில் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி சுற்றியே இருக்கும். பட் ஒரே ஒரு வாட்டி சுற்றினதுக்கு 5 ரூபாய்க்கு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், 5 ரூபாவோட கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதோட அதோட எஃபெக்ட். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஹெல்மெட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு போனதுக்கப்புறம் வெயில் அடிக்கிற மாதிரி தெரில, ஆனால் செம ஹீட்டு வெளியே, செம வெயிலாக தான் இருக்குது நினைக்கிறேன். ஆனால் அந்த நான் போட்டிருக்க ஹெல்மெட்டோட இது பார்த்தீங்கன்னா வைசர்லாம் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் வந்து வெயிலெலாம் அட்டாக் வெளில வெயில் வந்து எனக்கு அவ்வளோ அடிக்கலை மூஞ்சில், அப்படி ரொம்ப இதாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படி போகிறது ஒரு நல்ல ஒரு சுகமாக இருக்குது. டாடா காமிச்சிடறேன் உங்களுக்குலாம், ஏலே டாடா காமிப்பவா. ஏய் கோயில் கோயிலுக்கு போகிறாங்க இப்போ எல்லாருமே, செம்மையாக இருக்குல்ல. ஓகே, கொஞ்சம் சோர்ந்து போகிறாங்க நல்லா, பசங்கள்லாம் வெயில் அப்படியே கருகி போயிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு அந்த ஆக்டிவாக இல்லைவங்க எல்லாம் செம்மையாக கையெல்லாம் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன பா என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. பின்னாடி பஸ் ஒன்று மின்னல் மாதிரி வந்துட்டு இருக்கு, நான் சீக்கிரம் ஒதுங்கணும், நான் டவால் அடிச்சு போயிடுவோம் நான் இனிமே. அந்த காக்கை அந்த குருவியை இடிச்சுட்டு போனாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த குருவியை இடிச்சு போயிடுவானுங்க, சிட்டுக்குருவியை. மதுரை 182, திண்டுக்கல் 238, சேலம் 409, பெங்களூர் 68. அப்பா எப்படியோ ஃபஸ்ட்டு டோல் போட்டு வந்துட்டோம் டூல் போத்து. இந்த
பைக்கு பார்த்தீங்களா, அவன் செட்டே போடல, மற்ற எல்லா வண்டிக்கும் செட்டு போட்டிருக்காங்க வெயிட் பண்ணி போகிறதுக்கு. ஒரு வாட்டி தான் மதுரை போகும்போது இங்கே தான் ஜூஸ் குடித்தேன், இங்கே கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு தோணுது. பட் பார்க்கலாம், கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஜூஸ் குடிக்க வேண்டியதான். எனக்கு ஒரு சின்ன பயம் என்னென்னா, இந்த கோபுரம் மவுண்ட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, மவுண்டு அது வந்து ஸ்டிக் கிடையாதுங்க, ஒரு மாதிரி பெல்ட்டு போட்டு மூடுறது தான். கூலா, கூல் குடிச்சிக்கலாமா? கூல் சமங்க உடம்புக்கு, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூல். அண்ணா கூலா, அண்ணா கூலா, அப்படியா? கூல் தாங்கண்ணா. ஆ, என்ன எல்லாம் கூல் இருக்கு, எது நல்லா இருக்கும்? இந்த ஹீட்டுக்கு எது நல்லதுண்ணா? கேப்பக்கல்ல விடுங்க. அப்போ பாருங்க, நம்மளை கேப்பக்கல் குடிக்க சொல்லியிருக்காரு, கேப்பக்கல் குடிப்போம். என்னண்ணா வியாபாரம் நல்லா போகுதாண்ணா? அப்பா தலையடி. ஆ சரிண்ணா. நான் வரண்ணா. ஆ, ஓகே. கூல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸு, 20 ரூபா தான் கூல். நீங்கள் பட்ஜெட் ரைட் பண்ணும்போது எங்கேயாச்சும் கூல் கிடச்சா கூல் குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெயிலுக்கும் பட்ஜெட்லேயும் இருக்கும். நீங்கள் மற்றபடி ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா பட்ஜெட்டும் சரியாகாது, அது வயிற்றுக்கும் சரியாகாது. நான் வந்துட்டு லாங் ரைட் போகும்போது எப்பவுமே கூல் கிடச்சா கூலும் குடிப்பேன், மற்றபடி கடலாம் சாப்பிட மாட்டேன் அவ்வளோவா. கழுத்து வலிக்குது, ஹெல்மெட் போட்டேன். ஆக்சுவலாக ஹெல்மெட் போட்டேன், எனக்கு வெயிட் நல்லா தர, ஏன்னா கழுத்து வலி ரொம்ப வலிக்க மாதிரி இருக்குது. அது என்ன பிரச்சனை தெரில, பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ அந்த வியூ பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? அங்கே போகும்போது தெரியும் உங்களுக்கு வேறு லெவலில் ஒரு இது இருக்கும். ஏன்னா ரெண்டு மலையை பொழந்து சென்டரில் ரோடு போட்டிருப்பாங்க. அது எப்போ டைம் பண்ணது, எப்போ பண்ணாலும் தெரில, பட் ரெண்டு சைடையும் மலையை பிளந்துட்டு சென்டரில் ரோடு, அது செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு லுக்கு. இப்போ இந்த வியூ செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குல்ல வியூவு. அந்த மேகம், இந்த மலை, இந்த ரோடு, அந்த மொக்க கிளைமேட்டு, செம ஹீட்டு. அப்பா முடியலை. இப்போ வரும்னு நினைக்கிறேன் அந்த இடம். மலையை உடச்சி ரோடு போட்டுருவாங்க பார்த்தீங்களா, சப்போஸ் அந்த மலையை உடைக்காம அந்த மலைக்கு மேலே ஏறி இறங்குப்பா, அந்த மாதிரி ஒரு ரோடு போட எப்படி இருந்திருக்கும் அது யோசிச்சு பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை, அது உங்க அப்படி அப்படின்னு பிடிக்குமான்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் எனக்கு எதுனா, எனக்கு இப்போ எதுவும் சொல்ல தெரில, அதான் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ மலை அவங்க ரோடு இப்படி போட்டிருக்காங்க, பட் அந்த மலையை உடைக்காம மலைக்கு மேலே ஏறி இறங்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு போட எப்படி இருந்திருக்கும். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா பெரிய வண்டி ட்ரக்கெல்லாம் ஏறாதுன்னு நினைக்கிறேன். பட் உங்களோட கருத்து சொல்லுங்கள், நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படி போட்டிருந்தாங்கண்ணா? அந்த வண்டியை கொஞ்சம் முன்னாடி போனால் செம்மையாக தெரியும் நினைக்கிறேன். வியூஸ் வியூ செம்மையாக இருக்குல்ல, நல்லா இருக்கா? இது வந்து எங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி வந்து திருநெல்வேலி போகிற, திருநெல்வேலி தாண்டி நினைக்கிறேன். ஏதோ எங்கள் ரோடு போடுறாங்க போல. ஸோ எப்பா சொல்லியா, என்ன வேகம் வரோம் பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, வரது தப்பு, அதுவும் இல்லாமல் வர வேகம் பார்த்தீங்களா, ரொம்ப வேகமாக போகிறானுங்க. ஏ என்ன, அந்த பஸ்ஸு இவ்வளோ வேகமாக போகிறான். பாத்ரூம் மோதி, பாத்ரூம் அது தனி ஃபீல் இல்லை. அப்படியே போயிட்டு அப்படியே அந்த வண்டியை ஓட்ட, அப்படியே சூப்பர் போகிறது. அந்த வியூ செம்மையாக இருக்கும்ல, அதான் சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. பஸ்ஸே இருக்கிறவங்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா பைத்துக்காரன் நினைப்பாங்க, வேக வட்டி இல்லாமல் ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காங்க நினைப்பாங்க நம்மளே. இட்ஸ் ஓகே, நம்ம அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ஓகே, ரொம்ப நேரம் பணம் வேணாம், அதுக்கப்புறம் பஸ்காரன் கடுப்பாயிடுவானுங்க. அப்புறம் போலீஸ் பெட்ரோல் அங்கே இருக்குப்பா. ஆ போ 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 போ, நான் அப்படி போகிறேண்ண, நான் போகிறேண்ணே, நான் போகிறேன், என்ன விடுண்ணே, நான் போகிறேண்ணே. எப்பா வசு, நான் ஓ அந்த அங்கிள் பார்க்குறாருக்கு பாருங்க. ஓ அவங்க பார்க்குறாங்க பாருங்க, அந்த அங்கிள் நிறையவே பார்க்குறாங்க.
நிறைய பேர் பாக்குறாங்க மயங்க சொல்றது. நான் போறேன் போறேன் நான் போறேன். அப்பா பஸ் எப்படியும் 80-90 வீட்டுக்கு நினைக்கிறேன். பஸ் ஈரகொண்டா அண்ணெல்லாம் தூங்கிட்டு இருக்கோம் ஒருத்தன். அப்பா ஜாலியாக போகிறாங்களே, யோசிச்சுட்டே போகிறானுங்க. ஆ அப்பா அடி கார்காரா பார்த்து போயா, பின்னாடி வந்து ஹார்ன் அடிச்சுட்ருக்க. இரு இரு வேகமாக போய், எங்கே போக போகிற நீ? டாட்டா காமிச்சு காமிக்க மாட்டுறானுங்க. ஐயோ ஐயோ என்ன பண்ணுறதுப்பா, ஓட்டை கடிச்சு டான், ஓட்டை கடிச்சு டான். ஐயோ சரியா பார்த்தீங்களா, எல்லாம் ஹிந்திக்கார பசங்களோ, அதான் அவங்க இது பண்ண மாட்டுறாங்க. சரி ஓகே, நம்ம வேலைலாம் பார்ப்போம், அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, நம்ம வேலை பார்ப்போம். அந்த பார்த்தீங்கன்னா ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி, ரொம்ப ரொம்ப பெரிய சிமெண்ட் ஃபேக்ட்ரி இது. இது இந்தியாவிலே பெருசாக இல்லை, தமிழ்நாட்டிலே பெருசானு தெரில எனக்கு அந்த ஃபேக்ட்ரி பற்றி, பட் ரொம்ப ரொம்ப பெருசு இந்த ஃபேக்ட்ரி. ஓ சரியான வியூ பார்த்தீங்களா, வெறித்தனமாக இருக்குது இந்த வியூவு, செம்மையாக இருக்குல்ல வியூ. இது ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சொல்லிருங்க பண்ணுறேன் அப்படின்னா, மிஸ்டேக் நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள். ஏன்னா மிஸ்டேக்கை நான் திருத்திக்கிட்டால் தான் அடுத்த நெக்ஸ்ட்டு லெவல் போக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் பார்த்துருப்பீங்க, ஹோப் யூ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ வீடியோ கமெண்ட் பண்ணாமல் இப்போ பார்த்தீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம், பாய் பாய்.